சேலத்தில் மிக பிரம்மாண்டமாய் ஜிவிஎஸ் கிளப்ஸ் அண்ட் கொஞ்சம் மலைகளுக்கு நடுவே உலகத்தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தங்கும் விடுதிகள் மிக நீளமான நீச்சல் குளம் நான்கு புறமும் மலைகளால் சூழப்பட்ட பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு எங்கு பார்த்தாலும் பச்சை பசியல் என புல்வெளியுடன் கூடிய எல்லா விதமான ஹைஃபை வசதிகள் வாருங்கள் உங்கள் இன்ப சுற்றுலாவிற்கு ஏற்ற சரியான இடம் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரிசார்ட்ஸ் உடையார்பட்டி சேலம் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் சூடு பிறந்த நாள் சுரணை பிறந்த நாள் சூரியனுக்கே சுறுசுறுப்பை தந்த நாள் இளைஞர் எழுச்சி நாள் ஆனால் உதயநதி என்ன நம்பிக்கை நாள் எதிர்கால தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டின் இளைஞருக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறான்னு சொன்னால் அது என்ன மழையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சென்று மக்களை சந்தித்த அந்த அணுகுமுறை பெற்ற தாயை எந்த உணர்வோடு கட்டி அணைப்பார்களோ அதே உணர்வோடு தாய்மகளை கட்டி அணைத்தார் அவரை பார்க்கிற பொழுது கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுப்பது அவரை பார்க்கிற பொழுது கட்டிப்பிடிப்பது கையை குலுக்குவது இதெல்லாம் இதை காட்டுதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு தலைவராக நம் உதயநிதி வளர்ந்து கொண்டது உதயநிதி என்ன அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு கலைஞர் கலைஞருடைய 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 ஜெராக்ஸ் உறவும் அது நெக்கில் நையாண்டி எப்படி 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 சங்கிகளுக்கு கலைஞரை பார்த்தாலே பிடிக்காதோ பிடிக்காதோ அவர் எழுத்து அவருடைய பேச்சு அப்படியே இவர்கிட்ட இருக்கு எளிய வந்துட்டாரு இந்த இடத்துக்கு என்ன கடினமான உழைப்பு எல்லாம் போட்டிருப்பார் அதிமுக யாருக்குமே தகுதி கிடையாது அதிமுக தமிழ்நாட்டில் முதியோர் இல்லமாக மாறிவிட்டது அது முதியோர் கட்சி அடுத்த தலைவரோ நம்பிக்கைக்குரிய தலைவரோ இளைய தலைவர் அதிமுகவில் இல்லை அது ஒரு முதியோர் இல்லம் இப்படி பல கட்சியை சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு சிறப்பெல்லாம் இல்லை நம்பிக்கை கெத்தா மரியாதையா திம்ரா கூட சொல்றேன் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு கருப்பு சூப்பு கொடியை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு சைதை சாதிக் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு சைதை சாதிக் வணக்கம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் அடுத்த தலைமுறை தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறீர்கள் மறைந்த ஐயா கலைஞர் தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அதற்கு பிறகாக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் என்ன ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறீங்க நீங்கள் கலைஞர் காலம் திமுக அதே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய திமுகவில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து திரு உதயநிதி அவர்களையும் தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறீர்கள் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த மூணு பேர்கிட்ட வித்தியாசம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்களின் எதிர்கால தலைவர் திராவிட இயக்கத்தின் கையிருப்பு என்று தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கிற எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதன் வாயிலாக என்னுடைய இதயமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கருத்தரங்கம் ஒரு வாழ்த்தரங்கம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது முப்புர விழா என்று கருதுகிறேன் அதில் பேசுகிற பொழுது தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு தமிழனுக்கு சூடு பிறந்த நாள் செப்டம்பர் பதினைஞ்சு ஐநாவுடைய பிறந்த நாள் தமிழனுக்கு சுட சுரணை பிறந்த நாள் என்று எல்லோரும் சொன்னார்கள் அது வைரமுத்து சொன்னது தலைவர் ஜூன் மூன்று உன்னுடைய பிறந்த நாளை நீ சொல்லவே இல்லை நாங்கள் சொல்கிறோம் அது சூரியனுக்கே சுறுசுறுப்பை தந்த நாள் அப்படின்ட்டு வைரமுத்து சொன்னார் இது பெரியார் அண்ணா கலைஞருக்கு எங்களுடைய த நம்முடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மார்ச் ஒன்று பிறந்தநாளை இளைஞர் எழுச்சி நாளாக ஒரு நாற்பது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனும் கொண்டாடி ஒரு எழுச்சியை இளைஞரணி மூலமாக இளைஞர்களுக்கு உண்டாக்கினார்கள் உதயநதியானனுக்கு ஒரு நாள் வேணும் சூடு பிறந்த நாள் சுரணை பிறந்த நாள் சூரியனுக்கு சுறுசுறுப்பை தந்த நாள் இளைஞர் எழுச்சி நாள் ஆனால் உதயநதி என்ன நம்பிக்கை நாள் எதிர்கால தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கும் நம்பிக்கை கூறி ஒரு தலைவர் அது உதயநிதி அண்ணன் தான் தலைவர்கள் யார் வேணாலும் திணிக்கலாம் திணிக்கணும் உருவாக்கணும் ஆனால் எங்களை பொறுத்தவரை உதயநிதி அண்ணன் அவர்கள் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய தலைவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக உதயநிதி ஒரு ஒரு தலைவராக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நிர்வாக ஆற்றல் இருக்கணும் குறிப்பாக ஒரு தலைவருக்கு மனிதாபிமானம் இருக்கணும் ஒரு தலைவருக்கு கொள்கை பற்று இருக்கணும் இது மூன்றிலும் இதுவரையில் டாப் கோர் அடிச்சிருக்கிற தலைவர் இந்தியாவில் ஒரே இளன் தலைவராகன்னா எங்க அண்ணன் உதயநிதி தான் நிர்வாக ஆற்றல் மாண்முக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இதுவரையில் இந்தியாவில் எந்த விளையாட்டுத்துறை அமைச்சரும் சாதிக்காததை செய்தி செய்ய முடியாததை தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையில் சாதித்து காட்டி தன்னுடைய நிர்வாகத் திறமையை காண்பிட்டார் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து மாண்முக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இன்னைக்கு தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் செய்து எல்லா துறையிலும் ஆய்வு செய்து எங்கெல்லாம் தோய்வு இருக்கிறதோ அந்த தோய்வெல்லாம் இன்னைக்கு நீக்கி இந்த அரசின் நிர்வாகத்தை இயந்திரத்தை மிக வேகமாக செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடியவராக இன்னைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் எங்களுடைய இளைய தலைவர் இருக்கிறார் இது அவருடைய நிர்வாக ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மனிதாபிமானம் பெருசால நான் ஒன்றும் சொல்லலை இந்தியாவில் எவ்வளோ தலைவர் இருக்கிறார்கள் உலகத்தில் எவ்வளோ தலைவர் இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னு பேர் வச்சது எங்களுடைய தாத்தா முதலமைச்சர் கலைஞர் ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகளை கடற்கரையில் அவங்க போக முடியாது அவங்க போய் எந்த மாற்றுத்திறனாளியும் ஒருவட காலத்துக்கு முன்னால் போய் கடற்கரை தண்ணியில் கால் வைத்ததாக நான் பார்த்ததில்லை தூக்கி கொண்டு போக வேண்டும் அந்த சிரமத்தை யாரும் எடுப்பதில்லை ஆனால் இவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் இந்தியாவில் எனக்கு தெரிந்து தெற்காசியாவில் கூட முதல் முறை சொல்லிக்கலாம் உலகத்தை பற்றி தெரியாது தெற்காசியாவில் முதல் முறையாக கடற்கரையில் தனி பாதை அமைத்து அந்த மாற்றுத்திறனாளிகளும் கடற்கரைக்கு சென்று அந்த கடல் நீரில் கால் வைத்த பெருமை அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் ம மனிதனே மிக்க மனிதாபிமானவாதி எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அது வந்து அந்த பீச்சில் அந்த பாதை அமைப்பதற்கான அந்த திட்டமே அவர் அவர் அவருடைய அவர்தான் அவர் கொண்டு வந்து தான் அவர் தான் இன்றைக்கி பெசன் நகரில் வந்துருச்சு அடுத்து ஸ்ரீ திருச்செந்தூரில் வருது அடுத்து தூத்துக்குடியில் வருது இது 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 எவ்வளோ பேர் அமைச்சராக இருக்கலாம் ஆனால் மனிதாபிமானம் அந்த இறக்கம் இறக்கத்தை உண்மையை சொல்லலாம் இது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அவர் பண்ண மிகப்பெரிய சாதனை அரசாங்கம் சலுகை கொடுக்கறது வேறு ஆனால் ஒரு மனதால் திருப்திப்படுத்துறதும் ஒருவனை சிரிக்க வைக்கிறது என்பது அது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பயிரிட முடியாது அதை செய்தவர் மனிதா மாதிரி எங்கள் என்ன உதயநிதி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்கப்பற்று அதே பார்த்தீங்கன்னா நிர்வாக இன்னும் மக்கள் கவரக்கூடிய தலைவராக பார்த்தீங்கன்னா மலை வெள்ளம் வந்தது ஒரு சென்னை பாஷையில் ஒரு அம்மா சொன்னது நல்லா என் காதில் என்னைக்கும் கேட்டுட்டு இருக்கு இந்த கடல் மலை வந்தது அவர் அதர் மாவட்டங்களும் போனாரு சென்னையிலும் சுத்தினாரு அந்த ரெண்டு நாள் மலைக்கு அந்த அம்மா ஒரு நல்ல வார்த்தை எனக்கு அப்படியே உடம்பு புள்ளரிச்சு போச்சு அந்த அம்மா சொன்னது இந்த மழையில் இந்த அப்பனும் பையனும் பட்ட கஷ்டம் இருக்குது பாரு அப்படியே ரொம்ப கேஷுவலாக சொல்லிவிட்டு கலந்து போகிறாங்க இந்த மலையில் அப்பனும் பயனும் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்கப்பான்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்லை திமுக மேடையில் ஒரு நிர்வாகியோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ திமுக அனுதாபியோ பேசுறது வந்து பெரிய விஷயம் இல்லை யாரோ ஒரு அம்மா ஒரு வாக்காளர் இந்த மழையில் அப்பணும் மயிலும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரி இந்த மழையில் அவர் தமிழ்நாட்டு மக்களை சந்தி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சென்று மக்களை சந்தித்த அந்த அணுகுமுறை பெற்ற தாயை எந்த உணர்வோடு கட்டி அணைப்பார்களோ அதே உணர்வோடு தாய்மகளை கட்டி அணைத்தார் அவரை பார்க்கிற பொழுது கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுப்பது அவரை பார்க்கிற பொழுது கட்டி பிடிப்பது கையை கொழுக்குவது இதெல்லாம் இதை காட்டணும்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தலைவராக நான் உதயநிதி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நாட்டு மக்கள் நிர்வாக ஆற்றல் மனிதாபிமானம் மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் கொள்கை பற்று அத்தனைக்கு மேல் ஒரு இயக்கம் வேணும் அந்த இயக்கத்தின் இளைஞரணி செயலாளர் கொள்கை பற்று கொள்கை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உதயநிதி என்ன அப்படின்னா அதுக்கு எதிரூல் கலைஞர் கலைஞருடைய ஜெராக்ஸ் கலைஞருடைய மறு உறவும் கலைஞருடைய அதை நெக்கில் நையாண்டி எப்படி சங்கிகளுக்கு கலைஞரை பார்த்தாலே பிடிக்காதோ எப்படி ஒரு எழுத்து பிடிக்காது எப்படி அவருடைய பேச்சு பிடிக்காதோ அப்படியே இவர்கிட்ட இருக்கு அவங்கள எழுதி நகையாடுறது கிண்டல் பண்ணுறது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது பேசியதை இன்று வரையில் வாபஸ் வாங்காமல் மன்னிப்பு கேட்காமல் இந்த வயசில் இளம் வயசில் கலைஞருடைய தொண்ணூறு வருஷம் தொண்ணூற்றி ஆறு வருஷம் உடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு முறை கூட அவர் எழுதிய பேச்சு பேசிய பேச்சு வாபஸ் வாங்கினதாக சரித்திரமே இல்லை இன்னைக்கு அவர் பேர் அந்த அப்படியே டிட்டோவா மெயின்டைன் பண்ணார் பேசுனது ஆமா பேசினேன் மறுக்கலை மன்னிப்பு கேட்கல வாபஸ் வாங்கலை அந்த கொள்கை உறுதி தலைவராக வரணும் மிக உயர அதிகாரத்தை உச்சத்தில் இருக்கிற அமைச்சரையும் பார்த்து அவர்கள் சொல்வதையும் கேட்கிறார் திமுகவின் கடைகூடி தொண்டன் சொல்வதையும் காது கொடுத்து கேட்கிறார் இதுதான் ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைவன் தேவை என்று தலைவனாக உருவாகி இருக்கிறார் வெகுசன மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா திரு உதயநிதி நிச்சயமாக அவர் போகிற எல்லா மாவட்ட சுற்றுப்பயணங்களையும் பாருங்கள் அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்களை சந்தித்த அந்த வீடியோ மக்கள் அவர் கடித்து அபரிவிதமான ஆதரவு எவர் ஆறுதல் சொல்ல போகிறார் உதவி செய்ய போகிறார் குறைகளை கேட்க போகிறார் ஆனால் இவரை பார்த்த உடனே மக்களுக்கு ஏற்படும் இந்த பூரிப்பு கை கொடுக்கிறது இழுக்கிறது போட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது கண்ணத்தை கிள்றது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படி கிடைப்பது என்பது புகழின் உச்சத்தில் இருக்கிறார் உதயநிதி நீண்ட நெடிய வரலாறு கொண்ட திமுகவை வழிநடத்தும் அளவுக்கு ஒரு இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்கிறார் ஸ்டாலின் அவர் அவரோடு சேர்ந்தோ அல்லது அவருக்கு அடுத்தபடியோ அந்த இடத்தை சரிவர அந்த இயக்கத்தை கட்டமைத்து சரியா கொண்டு போற அளவுக்கு தகுதியும் திறமையும் வாய்ந்தவர் திரு உதயமாக அதாவது அண்ணாவுக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு என்று கேட்டார்கள் அண்ணா வந்தார் அண்ணாவுக்கு பிறகு யார் அந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்புறம் நாவல் இருந்தால் ஐம்பெரும் தலைவர் சொல்லப்பட்டவர்கள் ஐம்பெரும் தலைவர்னால் அப்போல கலைஞர் இல்லையே இல்லை இல்லை அன்றைக்கி அவர்களாக கைது பண்ணி உள்ளே வச்சதால் திமுக மேடையில் பேசி நாங்கள் பார்த்தீர்களோ ஐம்பெரும் தலைவர்களே கைது செய்தார்கள் அப்படி தலைவரெல்லாம் இருந்தார்கள் ஆனால் அன்னைக்கு இயக்கம் யாரை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் யாரை கொண்டு வந்தால் ஆட்சியை வழி நடத்த முடியும் அன்னைக்கு பெரியார் முதலில் முன்மொழிந்தது கலைஞரை நாவலர் தம்பி வா தலைமை தலைமையேற்கவா ஆணையிடு உன் தலைமைக்கு அடங்கி நடப்போவான்னு அண்ணா கூப்பிட்டார் மாநாட்டு மேடையில் நாவலரை ஆனால் பெரியார் யாரை கூப்பிட்டார் முதலமைச்சர் ஆகணும்ன்ட்டு கலைஞர் தான் ஆகணும்னார் ஆக எதுக்கு அப்டேட் வேணும் எதை யார் செய்ய முடியும் ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு சொன்னால் எங்கள் கட்சிக்கு எது தேவை யார் மக்களை ஈர்ப்பார்கள் யார் தொண்டனை உற்சாகப்படுத்துவான் யாருடைய வழியில் செல்வதை அடிமட்ட தொண்டன் விரும்புவான் யார் வந்தால் நிர்வாகி உற்சாகமாகவான் யார் வந்தால் இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்கும் யார் வந்தால் வெற்றி நோக்கி பயணிக்க முடியும் என்று சொன்னால் அது உதயநிதி வந்தால் மட்டும்தான் முடியும் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஒவ்வொரு திமுக தொண்டனும் வேண்டுகோள் விடுத்த காரணத்தினால் அவர்தான் வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இன்னைக்கு அவர் வந்திருக்க ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு எளிய முறையில் வந்துட்டாரு ஈஸியா வந்துட்டாரு இந்த இடத்துக்கு அவர் என்ன கடினமான உழைப்பு எல்லாம் போட்டிருப்பாரு இவரெல்லாம் அந்த உயரத்துக்கு வர காரணம் அவர் வந்து வழி மாதிரி வந்துட்டாரு இந்த குற்றச்சாட்டு சொல்றவங்க அதிமுகவோ பிஜேபியோ நாம் தமிழ் யாருக்குமே தகுதி கிடையாது நான் திருப்பி கேட்கலாம் அது வாதம் வளர்ந்துகிட்டே போய்டும் இன்னைக்கு அமைச்சர் இன்னைக்கு மத்திய ஒன்றிய அமைச்சர்கள் இருக்கிற பல அமைச்சர்கள் பாஜகவில் எப்படி கட்சி கொள்கை கூட தெரியாது எனக்கு அமைச்சராக இருக்கிறாங்க புரியுதுங்களா அதிமுகவில் ராஜன் செல்லப்பாவையும் ஜெயக்குமாரையும் ஓபிஎஸ்சையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு குடும்ப அரசியல் பேசுகிறாங்க அவங்க பையெல்லாம் எம்பி வேட்பாளர் ஓகேங்களா தன்னுடைய மனைவியை கட்சியில் உறுப்பினராக்கி வழிகாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தன்னுடைய மச்சானை விருதுநகர் வேட்பாளர் அறிவிக்கிறார் சீமான் அவர் குடும்ப அரசியல் பேசுகிறாரு இதெல்லாம் கூறியது நாங்கள் யாரையும் குடும்ப அரசியல் சொன்னது இல்லை குடும்பம் யாருக்கு இருக்கும் அவனுக்கு புள்ள இருக்கும் புள்ள இருந்தால் அப்போ எந்த வழியும் பையன் அந்த வழிக்கு வருவோம் நாங்கள் அதை இன்றைக்கி சொன்னதே இல்லை இன்னைக்கு எங்கே இல்லை குடும்ப அரசியல் நாங்கள் யாரும் எதிர்க்கிறோமா எங்கள் இடத்துல தேவை இருக்கிறது எங்களுக்கு தேவை இருக்கிறது அந்த தேவைக்கேற்ற சரக்கு அவர்கிட்ட இருக்கிறது அந்த திறமை இருக்கிறது மக்கள் இருக்கக்கூடிய பா அந்த பாங்கு இருக்கிறது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அந்த யாருக்கு யாருக்கு லாபம் உதயநிதியை பயன்படுத்தி கொண்டோம் யாருக்கு லாபம் திமுக லாபம் திமுக இளைஞர் அணிக்கு லாபம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறவனுக்கு லாபம் அவரை பார்த்தா கூட்டம் கூடுது கையா செய்யுது மக்கள் திரளாங்க அதுதானே தேவை மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரை கட்சியை பயன்படுத்திக்கிறது பயன்படுத்தி கொள்கிறது அதுதான் இங்கே ஒன்று உதயநிதி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அவரோடு ஈஸி அக்ஸஸ் எளிமையாக சந்திக்க முடியதா பேச முடியதா நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தால் வருகிறாரா அவரை பார்த்து அவரை அவரோடு வந்து கலந்துரையாடல் முடிகிறதா கட்சியை பற்றி அவர் கேட்கிறாரா ஆட்சியை பற்றியோ ஆட்சி நிர்வாக பொறுப்பிலையோ அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கும் அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் இளைஞரணி செயலாளர் இன்னைக்கு அவர் அதுக்கான பணிக்கு அதுக்கான நேரம் ஒதுக்கி இன்னைக்கு அவருடைய இல்லங்களில் கழகத்தினுடைய திருமணங்கள் நடைபெறுகிறது முக்கிய நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் இளைஞரணி சம்மந்தப்பட்டவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார் நாளுக்கு சந்திக்கிறாங்க அந்த புகைப்படமும் வருது கட்சி சம்மந்த விடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் போகிற பொழுது எல்லா மாவட்டத்திலையும் எல்லா அணியை சேர்ந்த மாவட்ட அமைப்பாளர்களை துணை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அவருடைய பிரச்சனைகளை நிலைப்பாடுகளை கேட்டு அறிகிறார் ஆக கட்சிக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு அந்த இருபத்தி நாலு மணி குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி தான் அவர் தூங்கணும் மீதி இருக்கிற பதினெட்டு மணி நேரம் அவர் வந்து உழைத்து கொண்டிருக்கிறார் அதை முதல்ல சொன்னல அவங்க தாத்தாவை போல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சிறப்பான ஒரு விஷயம் ஒரு நான் வந்து ஒரு இதில் ஸ்பெஷலிஸ்டா அவரை பார்க்குறேன் எனக்கு நான் இதை ரொம்ப உயர்ந்து பார்ப்பதாக இதை என்னால் பார்க்க முடிகிறது அப்படின்னு ஏதாவது தனித்துவம் நினைவாற்றல் 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 கலைஞருக்கு தான் சொல்லுவாங்க அதுதான் சொன்ன கலைஞருடைய ஜெனாக்சனா முதல்ல ஏன் சொன்னா நினைவாற்றல் என்ன நினைவாற்றல் யார ஒரு வாட்டி ஒருத்தர் பார்த்துட்டார் பேர் சொல்லி அவரு அவருக்கு அந்த பேர் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்து ஒரு ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் பேர் சொல்லி அழைப்பார் ஓ இது வந்து இந்த திறமை யாருக்கு இருந்ததுன்னா நெப்போலியனுக்கு இருந்தது நெப்போலியன் இடத்துல கேட்டார்கள் நீங்கள் ஒரு போரில் தோற்றதில்லை மிகப்பெரிய லட்சக்கணக்கான சிப்பாய்களை வெளியிடப் போகிறீர்கள் இந்த வெற்றிக்கு என்ன அடிப்படை காரணம் கொண்டு கொண்டிருந்த போது எங்கேயோ அந்த சிப்பாயை பார்த்து பேர் சொல்லி அழைத்தார் அந்த ஒரு அவன் அவ்வளவுதான் ஆனா அந்த சிப்பாயை அவர் பேர் சொல்லி அழைத்தார் கேள்வி கட்டம் புரிந்து கொண்டான் இதுதான் அந்த வெற்றிக்கான அடிப்படை காரணம் அது ஆனால் உதயநிதியுடைய நினைவாற்றல் உங்களைப் போல பேச்சாளர்களிடமெல்லாம் என்ன சொல்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் உங்களை எல்லாம் பார்த்தால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி பேசணும் அதே போல் எப்படி இருக்கிறீங்க எங்கள் கூட்டத்துக்கு போனீங்க கூட்டம் எப்படி இருந்தது பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க இதுதான் அவர் சொல்கிற முதல் மூன்று வார்த்தைகள் எப்படி இருக்கீங்க எந்த ஒரு கூட்டத்துக்கு போனீங்க பார்த்து ஜாக்கிரதையாக பேசுங்க கூட்ட நிலவரம் எப்படி இருந்தது ஒரு பேச்சாளரை ஒரு ம கட்சியின் தலைவர் இவ்வளவு கேட்பது என்பதே மிகப்பெரிய சிறப்புக்குரியும் இந்த பிறந்தநாள்ல ஏதேனும் சிறப்பாக ஏதேனும் வச்சிருக்கீங்களா சைதி சாதி உங்களுடைய பகுதியில நீங்க ஏதேனும் செய்யறதா இருக்க எங்களுடைய தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரன் மா சுப்பிரமணியன் அவர்கள் உதயநிதி உதயநாள் விழா அப்படின்ட்டு ஒரு தலைப்புல வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்கள் இந்த அஞ்சு சட்டமன்ற தொகுதியில நடக்கப்போகுது தெரு தெருக்கா பகுதி வாரியா பாக வாரியா அவர் ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு சொற்பொழிவல்களை அடையாளம் கண்டு கொடுத்தார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைய சொற்பொழி படையை உருவாக்கி கொடுத்தார் அந்த படையை தன்னுடைய மாவட்டத்தில் பேச வைக்க வேண்டும் என்று ஒரு சீனியர் பேச்சாளரையும் ஜூனியர் பேச்சாளரையும் இணைத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கூட்டம் நடக்க இருக்கிறது அது இல்லாமல் அன்னதானம் இரத்த தான முகாம் மருத்துவ முகாம் நலத்திட்ட உதவிகள் தருவதுன்னு ஒரு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒரு டிசம்பர் நவம்பர் இருபத்தி ஏழுலேருந்து டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு திரு திருவிழாவை போல் தமிழ்நாடு காண இருக்கிறது எந்த உயரத்தில் வைத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் என்னவா இருக்கணும் அவர் வந்து அப்படின்றத இப்போவே நீங்கள் உங்களுடைய மனதில் நினைத்துக்கொள்கிறேன் அப்படி இல்லை இன்றைக்கி அதிமுக தமிழ்நாட்டில் முதியோர் இல்லமாக மாறிவிட்டது ஏன் அப்படி சொல்கிறீங்க அது முதியோர் கட்சி அடுத்த தலைவரோ நம்பிக்கைக்குரிய தலைவரோ இளைய தலைவரோ அதிமுகவில் இல்லை அது ஒரு முதியோர் இல்லம் சரிங்களா இப்படி பல கட்சியை சொல்லலாம் ஆனால் எங்களுக்கிற சிறப்பெல்லாம் இல்லை எங்களுக்கு நம்பிக்கை கெத்தா மரியாதையாக திம்புறா கூட சொல்கிறேன் எங்களுக்கிற மரியாதை ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னு அப்படின்னா கெத்தா சொல்லணும்னா இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு கருப்பு சூப்பு கூடிய தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் அந்த அந்த ஒற்றை நம்பிக்கையே இந்த இயக்கத்தை இன்னும் ஐம்பதாண்டு காலத்திற்கு பீடுநடை போடும் தொண்டனும் அந்த நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தின் பின்னால் வருவதற்கு தயார் அந்த அந்த ஒரு நம்பிக்கை தான் முதல்ல வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை தான் வேணும் எந்த விஷயத்துக்கு போனாலும் நீங்க போட்டியா கே மட்டும்தான் வச்சு பாக்குறீங்க போல விஜய் எல்லாம் புதியவர்கள் வராங்களா அவரெல்லாம் ஒரு இளம்படை தான் அவரை நான் விமர்சனம் பண்ண விரும்பல இளம்படையா அது என்ன படை அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல எங்களை பொறுத்தவரைகள் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி அவங்களும் ஒரு அரசியல் கட்சி சொல்லிக்கிறாங்க நடிகர் விஜய் அவர்கள் பேசிய மாநாட்டு பேச்சை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அஞ்சு லட்சம் பேர் கூப்பிட்டாங்க இருக்கட்டும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார் எத்தனை பேர் கூட்டினாங்க கூடுதலா கூடிய இருக்கு திருப்பதியில நடிகர் சே சிரிஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார் எத்தினட்சம் பேருக்கு உண்மத்து லட்சம் பேருக்கு உன்னதா சொல்றாங்க இப்போ சிரிஜீவி அரசியல் இருக்காரா விஜயகாந்த் கரை சேர முடிஞ்சுதா அதுக்காக அதே மாதிரி இவரும் போயிடுவாரா நீங்க என்ன சாபம் விட்டுங்களா கணிக்கிறீங்களா ஜோஷிக்காரரா அப்படி கேட்காதீங்க நாங்கள் சொல்ல வருகிறது அரசியல் இயக்கத்தில் சித்தாந்தம் இருக்க வேண்டும் நடிகர் விஜய் பொதுக்கூட்டத்துல நான் அவருடைய மாநாட்டில் பேசினார் என்னுடைய கொள்கையெல்லாம் அறிவிச்சேன் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு அந்த பேச்ச அவர் பேச்சை கேட்காம கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா அது முக்கவாசி திமுக கூட்டம் மாதிரி இருக்கும் நான் சொல்வது ஒரு எழுபது சதவீதம் திமுக இருந்து திருடிட்டீங்க இன்னொரு பதினைந்து சதவீதம் காங்கிரஸ்ல இருந்து திருடிட்டீங்க இன்னொரு அஞ்சு சதவீதம் நாம் தமிழ் சீமா கிட்ட இருந்து திருடிட்டீங்க எல்லாத்தையும் ஒன்னாக்கி உப்மாவா பேசுனீங்க நான் சொன்னது திமுக சொல்லாததை அதிமுக சொல்லாததை காங்கிரஸ் சொல்லாததை சீமான் சொல்லாததை புதிதாக ஒன்று விஜய் சொன்னார் ஒன்னு சொல்லுங்க ஆனால் புதிதாக ஒரு விஜய் வராருன்னு போது கேட்கல யார் விஜய் யார் வேணால் வரட்டங்க நான் சொன்னது உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய பாலிசி இந்த நாலு கட்சி சொல்லாததை புதிதாக என்ன விஜய் சொன்னார் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க புதுசா ஒருத்தர் வந்து சொல்றதை திரும்பி பார்ப்பாங்களா சார் நாங்கள் சொன்னது தான் சார் நாங்கள் சொன்னதை நாங்கள் நிறைவேற்றியதை நாங்கள் முடித்ததை முடித்து கொண்டிருப்பதை தொடர்ந்ததை அவர் சொல்லியிருக்கிறார் நான் திருப்பி திருப்பி பணியோடு கேட்பேன் முதல்ல சொல்கிறேன் திமுக அதிமுக காங்கிரஸ் நாம் தமிழர் கம்யூனிஸ்ட் இந்த ஐந்து பேர் சொல்லாததை சார் இந்த எழுத்தஞ்சு வருஷமாக கட்சி நடத்துறீங்க நீங்க நீங்க இதை சொல்லல நூறு வருஷமாக கட்சி நடத்து பொது உடுமை அவங்க சொல்லல இருபது வருஷமாக கட்சி நடத்துற நாம் தமிழர் சொல்லல இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்த ஏடம் கே சொல்லாததை விஜய் இதை சொல்லியிருக்கிறார் சார் ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்க விஜய் சொல்லியிருக்காரு அந்த கட்சி ஐயா ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் விஜய் அப்படி எல்லோரும் மக்களிடம் வரும்போது எதிர்கொள்ள முடியுமா அது என்னுடைய கேள்வி உள்வாங்கவே இல்லையா நான் கேட்பது ஐந்து கட்சிகள் சொல்லாததை நான் முதல்ல சொல்லிட்ட திமுக எழுபது சதவீதம் ஜெராக்ஸ் எடுத்தாச்சு ஜெராக்ஸ் எனக்கு புரிஞ்சது அவர் அப்படி என்ன ஒண்ணு சொன்னார் அது மக்களை போய் சேரும் மக்கள் ஆமா கரெக்ட் தானே இந்த அஞ்சு இத்தனை வருஷம் சொல்லாத பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு எதை சொல்லுவீங்க நீங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும் நான் நடிகர் நான் நடிகர் நான் சினிமாவில் இருந்தேன் நான் கேட்பது நடைமுறைக்கு வாங்க ஐயா என்ன சொல்லிருக்கீங்க இருமொழி கொள்கை யாரது இடஒதுக்கீடு பின்பற்றணும் நீட் ஒழிக்கணும் யாருது மொழி மொழி பிரச்சனை யாருது இந்தி பிரச்சனை எல்லாமே இங்க இருந்து எடுத்துட்டீங்க சரி இதெல்லாம் முடிச்சாச்சுங்க உயர் உச்சநீதிமன்றத்தில் உயர் தமிழ் தமிழை வழக்காடு ஆக்கணும் பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம் கேஸ் போட்டிருக்கோம் நடந்துட்டுருக்கோம் அதிகாருது இருக்குல்ல சார் நீங்கள் என்னங்க சொல்லியிருக்கீங்க அப்புடின்னா எழுதி கொடுத்த அந்த காத்தா சுயமாக சிந்திக்காமல் இல்லை சிந்திக்க தெரியாமல் அதிமுக திமுக புக் எடுத்து கொஞ்சம் ஜெராக்ஸும் காங்கிரஸ் புக் எடுத்து கொஞ்சம் ஜெராக்ஸும் நாம் தமிழர் புக் எடுத்து கொஞ்சம் ஜெராக்ச எடுத்து அதை டைப் பண்ணி கொடுத்து இது எதுவும் புதுசாக சொன்ன மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் வேதனையா அதுதான் இல்லை நீங்க சிறுபான்மை பிரிவில் எல்லாம் இருந்திருக்கீங்க இருக்கீங்க அவர் என்னன்றாரு இந்த சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் பேசி இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இந்த டெக்னிக் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் செய்யறதுக்கு அவங்களையெல்லாம் அம்பலப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்ன என்ன சிறுபான்மை பெரும்பான்மை என்ன டெக்னிக்கலை திமுக கையாண்டது ஒன்று இந்த என்ஆர்சி சிஏஏ முத்தலக் தடை சட்டம் காஷ்மீர் முன்னூத்தி எழுபது மாட்டுக்கறி விஷயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமில் கொடுத்த இடஒதுக்கீடு ரத்து செய்வோம் அமித்ஷாவுடைய பேச்சு இந்த அஞ்சு விஷயத்தோட ஸ்டாண்ட் என்ன சார் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டீங்க சிறுபான்மை பெரும்பான்மை நான் பிரிக்க மாட்டேன் சரி ஓகே இந்த அஞ்சு விஷயத்துல இன்னைக்கு வந்திருக்கிற வக்போர்டு தடை மசோதா ஆறு இந்த ஆறுல நிலைப்பாடு என்ன

நான் தான் சொன்னேன் இல்லை ஜெராக்ஸ் எடுத்தாருன்ட்டு இப்போ இவரு சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொன்னா மொத்ததும் ஆகிடும் அது வார்த்தையை மாற்றி போட்டிருக்காரு சரி சனாதனத்துக்கு பதிலாக வர்ணாசரம் போட்டு திருப்பி திருப்பி சொல்கிறோம் நாங்கள் நிச்சயமாக அந்த கட்சிக்கு அரசியல் கட்சியாக வருகிற போது பதில் சொல்கிறோம் ஆனால் யாருமே சொல்லாத ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் இல்லை நான் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை தான் நான் உங்ககிட்ட வந்தேன் அதனால் கேட்குறேன் உதயநிதி விஜய் அப்படி வந்துருச்சு ஒரு மோதலெல்லாம் வர மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல அப்படி ஒரு உதயநிதி வர்சஸ் விஜய் நான் வந்து ரொம்ப ஆணுவமாவோ இல்ல திமுக காரன்றதாலே திமுராவோ இல்லைன்னா கட்சிக்காரன் அப்படிதான் பேசுவோம் சொல்ல வரல நான் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்று பயணம் தமிழ்நாடு நம்ம பார்க்கறது மட்டும் நாடு இல்லை இங்கே உட்கார்ந்து கொண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை கணிக்க முடியாது பதினெட்டாயிரம் கிராமங்கள் இருக்கிறது அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேரூராட்சிகள் இருக்கிறது முன்னூத்தி எண்பது ஒன்றியங்கள் இருக்கிறது இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு விஜய் இருக்கு இருக்கட்டும் எல்லாம் தப்பே கிடையாது ஆனால் அங்கே என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அங்கே யார் இருக்கான்னு தெரியுமா யார் ரீச் ஆயிருக்கான்னு தெரியுமா என்ன என்ன நட மக்கள் இப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியுமா நான் அதான் முதலே சொல்றேன் கூட்டம் கூடிடுச்சு ஆட்டுக்காரமையிலும் ஒரு படம் வந்தது தெரியுமா சிவகுமார் ஸ்ரீ பிரியா நடித்த படம் அந்த படத்தில் நடித்த ஆடு வரட்டுமே அதை பார்ப்பதற்கு ஐநூறு பேர் கூடுவோம் அந்த படத்துல தான் ஏன் ஸ்ரீ பிரியா அந்த ஆட்டை தூக்கின்னு போயிடுச்சு அப்படின்ட்டு அது வேறு இது வேறு மக்கள் பார்ப்பார்கள் மக்கள் நடிகரை பார்ப்பார்கள் விசடிப்பாங்க கை தட்டுவாங்க அதெல்லாம் உண்மை யார் இல்லைன்னு அது எல்லாம் வருவாங்க நான் இன்னும் பதிரங்கமாக சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய பின்பலத்தோடு பின்னாடி இருந்து கொண்டு யாரும் பலமாக இயக்கிற இடத்தில் இயங்கி விஜய் வெளியே வந்திருக்கிறார் புரியுதுங்களா காலம் பதில் சொல்லும் காலம் எல்லோரையும் அடையாளம் காட்டும் யாரும் யாரும் தப்பிட முடியாது அதிமுக எப்படி மாட்டிச்சு இன்னைக்கு சிறுபான்மை மக்களை நாங்கள் தான் பாதுகாப்பும் ஓட்டு போடும் எடப்பாடி பேசலாம் ஆனால் காஷ்மீர் முன்னூத்தி எழுபது ஓட்டு போட்டது யாரு என்ஆர்சி ஆதரித்தது யாரு சிஏ ஆதரித்தது யாரு முத்தல தடை சட்டத்தை ஆதரித்தது யாரு அமித்ஷா ஆணுவத்தோடு இஸ்லாமிய பெருமக்களை விரட்டுவோம் இடஒதுக்கீடு ரத்து போனோம்னு சொன்ன போது கை தட்டினது யாரு கத்தி எடுத்து நெஞ்சில் குத்தினது அதிமுக குத்து வைத்தது பிஜேபி இன்னைக்கு வந்துட்டு பேசுனா இன்னும் பல தவறு அமித்ஷாவும் மோடியும் செய்ய இருக்கிறார்கள் அந்த அரசு செய்யும் எங்களுடைய நிலைப்பாடை நேற்றைய முன்தினம் கூட கழக உயர்நிலை செயல்திட்ட குழுவில் முதலமைச்சர் ஆணி தரமாக சொல்லியிருக்கிறார் மூருகத்தனமாக எதிர்ப்போம் சிறுபான்மை மக்கள் மீது பிரச்சனை சட்டத்தை ஒன்று அடக்க நினைத்தால் எதிர்ப்போம் பதிரங்கமாக சொல்லி ஸ்டாண்டு தெரியணும்ல உதயநிதிக்கு நிகரான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்லையா நிகரான தலைவர் நான் இவன் நிர்வாகத்தை பார்த்துருக்கிறேன் இவன் மக்களை பார்த்துருக்கிறேன் தைரியமா அதையும் காரில் வரார் தைரியமா முழங்கால் தனியில் நடந்து போறார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார் களத்துக்கு போகிறார் சுடுகாடு கொள்ளையும் போகிறார் கக்கூஸ் கொள்ளையும் போகிறார் ஆற்றுக்குள்ளே இறங்குறார் ஆற்ற பார்க்கற எல்லாம் பார்க்குறார் ஒரு நாள் நீங்கள் சொன்ன நடிகரை எந்த பாதுகாப்பு இல்லாமல் மக்களை சந்திக்க சொல்லுங்கள் அண்ணாமலை போவார் சீமான் போவார் எடப்பாடி போவார் நான் கேட்குறேன் இன்னைக்கு பேசுகிற அந்த நடிகர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் செம்பரப்பாக்கம் ஏறி திறந்து விடப்பட்டது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பாதிக்கப்பட்டது முழுகி போச்சு பெரிய பெரிய பணக்காரலாம் ரோடுக்கு வந்தான் பெரிய பெரிய கோடி ஒரு பாக்கெட் பால் கிடைக்காதான் ஏங்கண்ணா அன்றைக்கி யாரும் ஜாதி பார்க்கல மதம் பார்க்கல ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்கல யார் எது கொடுத்தாலும் வாங்கி தர நிலைமையில் இருந்தாங்க அன்னைக்கு இந்த நடிகர் எங்கே இருந்தார் அவருக்கு எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு எத்தனை மண்டபத்தை தங்க வச்சு சோறு போட்டார் கொரோனா ரெண்டரை வருஷம் தாண்டவம் ஆடிச்சு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் வறுமை பசி வாடகை தரல கரண்ட் பில் கட்ட மாதிரி எவ்வளோ பிரச்சனை திமுக எதிர்கட்சி களத்தில் நின்றது உதவி செய்தது அந்த நடிகர் எங்கே இருந்தார் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி வரலாறு காணாத வெள்ளம் முடியல இப்படி வெள்ளத்தை பார்த்ததே இல்லை நூறு வருஷம் நாங்கள் அரசாங்கம் களத்தில் இருந்தது கனிமொழி களத்தில் இருந்தால் உதயநிதி களத்தில் இருந்தால் முதலமைச்சர் களத்தில் இருந்தால் ஐயா நடிகர் நீங்கள் எங்கே இருந்தீங்க ரோடுக்கு வர மாட்டீங்க சேத்துல இறங்க மாட்டீங்க சுடுகாடுக்கு மக்களை போய் பார்க்க மாட்டீங்க ஆறுதல் சொல்ல மாட்டீங்க உதவி செய்ய மாட்டீங்க அப்படி கையாயிட்டே போட்டால் கிஸ் கொடுத்துட்டா கட்சி நடத்திட முடியுமா ஆட்சியை பிடிச்சிடலாமா மக்களுக்கு எல்லாம் தெரியும் வேதனையும் போது கை கொடுத்தது யார் உதவி செய்தது யார் தூக்கி விட்டது யார் ஆறுதல் சொன்னது யார் களத்தில் இறங்கினது யார் சேத்துல கால் வச்சது யார் கூட நடந்து வந்தது யார் அதுவும் தெரியும் சினிமாவில் கையாட்டுறவங்களும் தெரியும் எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எல்லாரும் எம்ஜிஆர் ஒப்புடுறாங்க அதே தப்பு எம்ஜிஆர் நேரெல்லாம் கட்சி வந்து கட்சி ஆரம்பிச்சு வரல அவரு திமுகல தொண்டனா இருந்தார் உழைச்சார் கஷ்டப்பட்டார் பொதுக்கூட்டம் பேசினார் ஊர்வலம் போனார் அவர் பல போராட்டங்கள் நடத்தினார் திமுகவுக்கு அவ்வளவு உதவி செஞ்சார் திமுக முன்னணி தலைவராக வந்துதான் வெளியே போனார் நடிகர் அந்த நேரம் வர எம்ஜிஆர் கூட கூட விஜய் ஒப்பிட முடியாது எம்ஜிஆர் வந்துட்டார் எம்ஜிஆருடைய இருபது ஆண்டுகளை இருபத்தைந்து ஆண்டுகளை உழைப்பு திமுக இருந்தது தான் இருக்கு பேஸ் கொடுத்துருந்தார் அவர் அந்த பேஸை தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியே போனார் அது மத்திய அரசாங்க நெருக்கடினால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் சென்னை வெள்ளம் கொரோனா தென் மாவட்டங்கள் வெள்ளம் இதுக்குமே நீங்கள் வரல சார் உங்கள் நிர்வாகி செத்து போயிட்டாங்க மாநாடுக்கு வந்தவங்க அதுக்கே நீங்கள் வரல நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறீங்களா இது எல்லாவற்றையும் உதயநிதி செய்து கொண்டு இருக்கிறாரா நிச்சயமாக ஏழை விட்டு த திமுக தொண்டன் திருமணமாக இருந்தாலும் அடிமட்ட தொண்டனுடைய இறப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் பப்ளிக் டாய்லெட் உள்ளே போய் ஆய்வு பண்ண ஒரே மந்திரி வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் டெய்லியும் அமைச்சரை கூட பயணிக்கிறேன் எல்லா அமைச்சரையும் பார்க்குறேன் உள்ளே போய் பார்த்த ஒரே மந்திரி இவர் ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகள் எங்கே இருக்குது யதார்த்தம் பகுதி சொல்கிறது புரிஞ்சிக்கிறது கேள்வியை உள்வாங்கிறது பத்திரிகையாளரை பார்த்து ஓடாத தலைவர் ஞாபகம் வச்சுங்க முதல்ல இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் பிரஸ்ஸை பார்த்தே பல வருஷம் ஆச்சு அவர் இங்கே இன்னைக்கு என்ன ஒரு நாளைக்கு எத்தனை முறைக்கு நான் பிரஸ்ஸை பார்க்கறதுன்னு கேட்குற தலைவர் இவர் இங்கே உதயநிதி தினம் பிரஸ்ஸை பார்க்கணும்னு கேட்குறாரா இல்லை அவரே ஒரு நாளைக்கு நாலு முறை பேட்டி வாங்குறாங்க அவர்கிட்ட சரி பிரஸ்ஸை பார்த்து ஓடலை முடியாதுன்னு சொல்லலை இப்போ எதுவுமே சொல்லாமல் காரில் போய் ஏறி உட்காரல கேளுங்கள் இந்த துணிச்சல் இந்த தைரியம் இந்த அறிவாற்றல் இவை அத்தனையும் கலைஞர் தான் அவருடைய பிறந்தநாளில் உங்களை வந்து பார்த்து அவரை பற்றி கேட்கணும்னு நினைத்திருந்தேன் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இது அப்படியே மக்களுக்கு கொடுப்போம் உங்களோடு சேர்ந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஆதன் தமிழும் தெரிவிக்கிறது நன்றி மகிழ்ச்சி